கனிமொழி சோமு நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதே போன்று பிரத்யேக செய்தி ஒன்றையும் பார்க்கவிருக்கிறோம். அதிமுக பாமக கூட்டணி இறுதியாகிறதா என்ற கேள்விக்கிடையில் அது எப்படி இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது என்பது சார்ந்த பிரத்யேக தகவல் இருக்கின்றன. அது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதலாவதாக மிக முக்கியமாக நாம் பார்க்க போவது கோவைக்கு வரக்கூடிய பிரதமர் மோடியின் அந்த வருகை என்பது, அதில் இருக்கக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். காங்கிரஸ் மதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கான தொகுதி இறுதிக்கட்டத்தை இன்றைக்கு எட்டுமா, அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்தும், அதே போன்று தேர்தல் பத்திர விவகாரத்தில் அந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பரை SBI இன்று வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது, அது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று கரும்பு விவசாய சின்னத்தை பெறுவதற்கான நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த போராட்டத்திற்கான பலன் கிடைக்குமா என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். தற்போது அந்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். அதிமுக பாமக இடையேயான கூட்டணி இன்று மாலைக்கு மேல் முடிவாகுமா என்று அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அது முடிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி தொடர்பாக பாமக MLA அருள் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்திருந்தார். இதனால் பாமகவுடனான அந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாகிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு பாமக நிறுவனரை அதிமுக குழு சந்திக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது சார்ந்த பல்வேறு முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பாமக கூட்டணி இன்று மாலைக்குள் முடிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது எந்த அளவிற்கு உறுதியாகக்கூடிய ஒரு கூட்டணியாக அந்த பேச்சுவார்த்தை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? பாமக அதிமுக இடையே நேற்றைய தினம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சந்தித்து பேசியதை அடுத்து அந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நேரத்துல நேற்றைய தினம் வரை பாஜகவுடன் தான் பாமக செல்ல இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றது. ஏறக்குறைய நாளை சேலத்தில் நடைபெறக்கூடிய பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற உறுதியான தகவல் எல்லாம் வெளியாகியது. அதற்காக சேலத்தில் ஒரு போர்ட்டலில் அன்புமணி ராமதாஸ் தங்குவதற்கான அறையெல்லாம் புக் செய்திருப்பதாக தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் காலையில சென்னையிலிருந்து வேலாபுரம் தோட்டத்துக்கு சென்ற அன்புமணி ராமதாஸ் அங்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸோடு நீண்ட நேரம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கார், ஒரு ஆலோசனை நடத்திருக்கார். அந்த ஆலோசனையில் மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு அறிவுரைகளை சொன்ன கேட்டுக்கொண்ட அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி என்ற ஒரு திடீர் மாற்றமானது நேற்று பிற்பகல் செயலாபுரம் தோட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது நடந்திருக்கிறது. அதன் பின்னர் தான் அருள் மருத்துவர் ராமதாஸுடைய அறிவுறுத்தலோடு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். ஏறக்குறைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், நேற்றைய தினம் அஷ்டமி, இன்றைய தினம் நவமி என்பதால் இன்று மாலைக்கு மேல் அந்த கூட்டணி இறுதி அறிவிப்பை வெளியில் கசிய விடுவது என்றும், நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது என்ற ஒரு முடிவில் பாமக இருப்பதாகவும், ஏறக்குறைய பாமக அந்த எண்ணிக்கை கடந்த முறை வழங்கிய எண்ணிக்கையிலே போட்டியிட்டால் பாமக விரும்பும் தொகுதிகளையே அதிமுக தர தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அவருடைய அதிமுக பாமக இடையேயான அந்த கூட்டணி அமைவு என்பதே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு இடையிலாக அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.